ஹை ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஹைஸ்ட் சீசன் 4 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா மணி ஹைஸ்ட் எபிசோடையும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற எபிசோட் தெளிவாக புரியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா சீரீஸ் எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் செகண்ட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ப்ரொஃபஸருடைய கேர்ள்ஃப்ரெண்டான ரக்கேல் அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் ரக்கேல ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் நினைச்சிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறாரு. அது என்னன்னா போலீஸை எதிர்த்து தாக்குறது தான். இதுக்கு மேல இது வெறும் ஹைஸ்ட் கிடையாது, இது ஒரு வார், இது ஒரு போர்னு சொல்லி பேலர்மோ கிட்ட சொன்னதுனால பேலர்மோவும் மீதி இருக்க டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து போலீஸை தாக்கிடுறாங்க. ஆனா ப்ரொஃபஸருடைய பிளான் படி ப்ரொஃபஸர் போலீஸ் மேல கையை வைக்கவே கூடாது, இவங்களால ஒரு உயிர் கூட போக கூடாது. ஆனா இவங்களே அந்த ரூலை பிரேக் பண்ணிடுறாங்க. ரக்கேல போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ப்ரொஃபஸரும் பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை தேட சொல்லி ஏஞ்சல் ஒரு போலீஸ் டீமை அனுப்புறாரு. மரம் ஏறுறதுக்கான எல்லா திங்ஸும் பாத்தீங்கன்னா ரக்கேல் கிட்ட இருக்கு, போலீஸ் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பா ப்ரொஃபஸரும் மரத்துக்கு மேலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போற வழி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மரத்தை ஷூட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடுறாரு. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரு அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறத பாக்குறாரு. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதாவது ஒளிஞ்சுக்க இடம் இருக்குமான்னு சொல்லி பாக்க ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கருப்பு கலர்ல புல் ப்ரொஃபஸரை பாத்துட்டு இருக்கு. அந்த புல்லும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரை முறைச்சி பாத்துக்கிட்டே இருக்கு. ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா பொறுமையா எழுந்து ஈஸி ஈஸின்னு சொல்லி மெதுவா பின்னாடி போயிட்டே இருக்காரு. சடனா பாத்தீங்கன்னா அந்த புல் வேகமா ப்ரொஃபஸர் முட்டுறதுக்காக வருது. ப்ரொஃபஸர் பாத்தீங்கன்னா உடனே அங்க இருந்து ஓடி போயிட்டு பக்கத்துல ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பாக்ஸுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த புல்லும் நின்றுட்டு இருக்கு. சப்போஸ் ப்ரொஃபஸர் அந்த பாக்ஸ விட்டு வெளியே வந்தா பக்கத்துல இருக்க அந்த புல் ப்ரொஃபஸரை முட்டிடும், இதனால அவருக்கு பயங்கரமா காயம் ஏற்படும். சப்போஸ் இந்த பாக்ஸ்குள்ளே அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா போலீஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்க வந்து செக் பண்ணி பார்க்கும் போது ப்ரொஃபஸர் கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ப்ரொஃபஸருக்கு ஒரு பிளான் தோணுது. இந்த பிளானுக்கு பேரு பிளான் ஹாமிலின். ப்ரொஃபஸர் பாத்தீங்கன்னா இப்ப உடனடியா மேர்சிலிக்கு போன் பண்றாரு. பிளான் ஹாமிலின் நம்ம உடனடியா செயல்படுத்த வேண்டிய நேரம்னு சொல்றாரு. மேர்சிலுக்கும் இது புரிய வருது. இப்ப மேர்சிலியும் பிளான் ஹாமிலின் ஸ்டார்ட் பண்றாரு. ப்ரொஃபஸர் பாத்தீங்கன்னா இப்ப டென்ட்ல இருக்க அலிஷா கிட்ட பேசணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒரு நார்மல் மொபைல்ல இருந்து மேர்சிலிக்கு போன் பண்ணுவாரு. இப்ப மேர்சிலி என்ன பண்ணுவாருன்னா ப்ரொஃபஸருடைய காலை அட்டன் பண்ணிட்டு இன்னொரு ஒரு மொபைல்ல இருந்து அதை டென்ட்க்கு கால் பண்ணுவாரு. இந்த ரெண்டு மொபைலையுமே ஒட்டி வச்சிருப்பாரு. இப்ப ப்ரொஃபஸர் இன்னொரு மொபைல்ல பேசுறது டென்ட்ல இருக்கவங்களுக்கு வேற ஒரு மொபைல் வழியா கேக்கும். சோ இதுதான் கான்செப்டே. இவங்களை யாராலையும் சீக்கிரமா பிடிக்க முடியாது, அதுக்காக தான் இந்த ட்ரிக்க ப்ரொஃபஸர் யூஸ் பண்றாரு. இவங்க யூஸ் பண்ற எந்த மொபைல்லயுமே ஜிபிஎஸோ இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இருக்காது. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண டைம்ல, ஆனா இப்ப பிளான் ஹாம்லின செயல்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதனால டென்ட்க்கு கால் பண்ற அந்த மொபைல்ல இப்ப ப்ரொஃபஸர் ஜிபிஎஸ் ஆன் பண்றாங்க. ப்ரொஃபஸர் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்திலே தான் பாத்தீங்கன்னா மேர்சிலியும் இருக்காரு. ப்ரொஃபஸருக்கும் டென்ட்க்கும் அவரு காலை கனெக்ட் பண்ணிட்டு இப்ப அவர் கார்ல ரொம்ப வேகமா ஹைவேல போயிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸருடைய கால் டென்ட்க்கு போகுது. அலிஷியாவும் இப்ப அந்த காலை எடுத்து பேசுறாங்க. ரக்கேல நீங்க தான் ஷூட் பண்ண ஆர்டர் கொடுத்ததான்னு கேட்கும் போது அவ ஓடுறதுக்கு முயற்சி பண்ணா நாங்க என்ன பண்றது, அவளை நாங்க ஷூட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அலிஷா போய் சொல்றாங்க. நைரோபியோட இந்த நிலைமைக்கும் நீங்க தானே காரணம்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அலிஷா ரொம்பவே கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்காங்க. நைரோபியோட உடம்புல புல்லட் இருக்கு, கண்டிப்பா அவளுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா நாங்க டாக்டர்ஸ உள்ள அனுப்ப மாட்டோம், நைரோபியை நீங்க வெளியே அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஆபரேஷன் பண்ணி அவளை காப்பாத்தோம்னு சொல்லிட்டு அலிஷா சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா நைரோபிய கொலை பண்ண ட்ரை பண்ணதே நீங்க தான், கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட அனுப்ப மாட்டோம், ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீயும் உன்னுடைய டாக்டர்ஸோட ஹெல்ப் இருந்தாலும் இல்லனாலும் நைரோபியை நாங்க கண்டிப்பா காப்பாத்துவோம்ன்ற இந்த விஷயத்த ப்ரொஃபசர் அலிஷா கிட்ட சொல்றாரு. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா டென்ட்ல ப்ரொஃபசர் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்தோட லொகேஷனை இப்ப போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலேயே ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய அந்த இடம் கிடையாது. ஜிபிஎஸ் மேசரி பிக்ஸ் பண்ணிருப்பாருல அந்த லொகேஷனை தான் இப்ப டென்ட்ல அது காமிக்குது. அந்த மொபைல கனெக்ட் பண்ணிட்டு கார்ல வேகமா ஹைவேல மேர்சிலி போயிட்டு இருக்காரு. இதுதான் பிளான் ஹாமிலின். ஹைவேல மேர்சிலி போயிட்டு இருக்காரு. அந்த லொகேஷனை இப்ப போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது ப்ரொஃபஸருடைய லொகேஷன் தான் நினைச்சு ப்ரொஃபஸரை தேடிட்டு இருக்க ஏஞ்சலையும் ஏஞ்சல் மீதி இருக்க குரூப் கிட்டையும் இப்ப டமாயோ கால் பண்றாரு. ப்ரொஃபஸர் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு ஹைவேல.
நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரொஃபஸரை பிடிக்க முடியும்னு டமாயோ சொல்றாரு. இப்ப ஏஞ்சலும் மீதி இருக்க எல்லா போலீஸ் போர்ஸுமே ப்ரொஃபஸரை தேடுறதை விட்டுட்டு ஹைவேல இருக்க ப்ரொஃபஸரை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா ப்ரொஃபஸர் ஃபார்ம்ல ஒரு பாக்ஸுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா டொமாயோ கிட்ட இருந்து புது ஆர்டர் வந்ததுனால போலீஸும் திரும்பி போயிடுறாங்க. சோ பிளான் ஹாம்லிங் இப்ப பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இருக்கிற இடத்துல யாருமே இல்ல. எல்லா போலீஸ் போர்ஸுமே இப்ப மேசிலி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க அந்த காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேசிலிய ப்ரொஃபஸர் நினைச்சுக்கிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த பிளான் ஹாம்லின் முழுசா ஒர்க் அவுட் ஆகணும்னா இன்னொரு ஒரு பிளானையும் இவங்க பண்ணி ஆகணும். சோ அதுதான் பிளான் பிளட். மேசிலி ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாவே ஹைவேல போயிட்டு இருக்காரு. போலீஸ் எல்லாருமே ஹைவேல ப்ரொஃபஸர் தான் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. மேசிலி இந்த டைம்ல என்ன பண்றாருன்னா அந்த காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு அவரு அந்த காரோட சேர்ந்து ஆக்சிடென்ட் பண்றாரு. மேசிலிக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல, ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் ப்ரிப்பேர்டா இருக்காரு. இப்ப கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போலீஸ் மட்டும் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ப்ரொஃபஸர் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. இன்னும் அவங்க முழுசா நம்பணும்ன்றதுக்காக ப்ரொஃபஸருடைய ரத்தத்தை கார்லயும் ப்ரொஃபஸர் காரை விட்டு ரத்தம் ஒழுகிட்டே நடந்து போன மாதிரியும் அந்த இடம் முழுக்க ப்ரொஃபஸருடைய ரத்தத்தை மேசிலி கொட்டுறாரு. சோ போலீஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, ப்ரொஃபஸருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவருடைய உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியே போயிருக்கு, கண்டிப்பா அவரால் நடக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. சோ இதுதான் இந்த பிளான் பிளட். இப்படி இவங்க நினைச்சிட்டாங்கன்னா இந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இந்த பிளான் பிளட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ப்ரொஃபஸர் இருக்கிற அந்த ஃபார்முக்கு இப்ப மேசிலி வராது, ப்ரொஃபஸரையும் பாக்குறாரு. ப்ரொஃபஸர் பாத்தீங்கன்னா இப்ப மேசிலி கிட்ட இந்த இடத்துல ஒரு பெரிய புல் இருந்தது, அது போயிடுச்சான்னு கேக்குறாரு. என்ன ப்ரொஃபஸர் உளறீங்க, இந்த மாதிரி இடத்துல அந்த புல் எல்லாம் எதுவுமே இருக்காது, நீங்க பேசிட்டு வரும்போதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த புல் இவங்களே முறைச்சு பாத்துட்டு இருக்கு. சோ இந்த புல்ல பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓடி அங்க இருக்க செவர் பக்கமா குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரும் மேர்சிலியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு வேன்ல. ரக்கேல பட்டி மட்டும் தான் ப்ரொஃபஸர் இப்ப நினைச்சிட்டே இருக்காரு, அவரால் ரக்கேல மறக்காம இருக்க முடியல. சோ மேர்சிலி கிட்ட ப்ரொஃபஸர் வேனை நிறுத்த சொல்லிட்டு தனியாவே ஒரு இடத்துக்கு போயிட்டு ப்ரொஃபஸர் ரொம்பவே சத்தமா ரக்கேல் இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காரு. இவருடைய வாழ்க்கையை விட்டுட்டு ரக்கேல் போனதை அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரும் மேர்சிலியும் அவங்களுடைய வேனை எடுத்துக்கிட்டு இவங்களோட பொது இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்பெயினை காமிக்கிறாங்க. நைரோபிய போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. வேகமா பாத்தீங்கன்னா இவங்க நைரோபிய கூட்டிட்டு போயிட்டு எப்படியாவது நைரோபிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண வேண்டியது அந்த புல்லட் இவளுடைய உடம்புக்குள்ள எங்க இருக்குன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கணும். எல்சென்கி பாத்தீங்கன்னா ஒரு மிஷினை வச்சு நைரோபி உடம்புக்குள்ள இந்த புல்லட் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அவரும் அதை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு, அந்த புல்லட் நைரோபியோட ரிப்புக்குள்ள இருக்கு. லங்ஸோடைய பாட்டம் தொலைச்சிக்கிட்டு அந்த புல்லட் பாத்தீங்கன்னா நைரோபியோட உடம்புக்குள்ள 7th ரிப்ல இருக்கு. நல்ல வேலையா அவளோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, ஆனா இப்படியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாவ பிளட் லாஸ் ஆகி இறந்து போயிடுவா. சோ இவங்க எப்படியாவது பண்ணி அந்த புல்லட்டை வெளியே எடுத்தாகணும். இந்த டைம்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க நைரோபி, என்ன தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட கொடுத்துருங்க, அவங்க என்ன காப்பாத்துவாங்க, மீதி இருக்க வாழ்க்கையை நான் ஜெயிலே கழிச்சுக்கிறேன், அட்லீஸ்ட் நான் உயிரோட வந்து இருப்பேன், இந்த இடத்துலயே நான் சாக விரும்பணும் சொல்லிட்டு நைரோபி அவங்க கிட்ட ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி சொல்றா. இது என்னுடைய வாழ்க்கை, பிளீஸ் என்ன முடிவு பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டு நைரோபி டோக்கியோ கிட்ட ரொம்ப அழுது சொல்றதுனால டோக்கியோ பாத்தீங்கன்னா இப்ப நைரோபிய போலீஸ் கிட்ட ஒப்படைச்சலாம்னு சொல்றா. ஆனா பேலர்மோ பாத்தீங்கன்னா டோக்கியோ சொன்னதை கேட்டு இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாரு. அதனால பாத்தீங்கன்னா பேலர்மோ உடனடியா எல்சன்கி கிட்ட நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. இது என்னுடைய ஆர்டர்னு சொல்றாரு. ஆனா எல்சன்கி என்ன சொல்றாருன்னா, நீ ஒண்ணு என்னோட பாஸ் கிடையாது, எனக்கெல்லாம் ஒண்ணு நீ ஆர்டர் போடாத, நைரோபிய நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட தான் கொடுக்க போறோம்னு ஹெல்சின்கியும் சொல்றாரு. கட்டுப்பான பேலர்மோ பாத்தீங்கன்னா உடனடியா ஹெல்சின்கிய பார்த்து கண்ண காட்டுறாரு. உடனடியா நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்கணும், சீக்கிரமா ஆபரேஷனுக்கு வேண்டியதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேலர்மோ சொல்றாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா டோக்கியோ பேலர்மோவை பார்த்து கண்ண காட்டுறா, நைரோபிய நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம், இதுக்கு மேல நீ ஒண்ணு எங்களுக்கு லீடர் கிடையாதுன்னு சொல்லிட்டு டோக்கியோ பேலர்மோவை பார்த்து சொல்றா. உடனடியா பாத்தீங்கன்னா டென்வர் டோக்கியோவை பார்த்து கண்ண நீட்டுறாரு. நைரோபி மட்டும் கண்டிப்பா போலீஸ் கிட்ட போயிட்டானா, நம்ம எல்லார பத்தியும் போலீஸ் கிட்ட நைரோபி சொல்லிடுவா, இதனால நம்ம எல்லாருமே மாட்டிப்போம்னு சொல்லிட்டு டென்வர் டோக்கியோ கிட்ட சொல்றாரு. உடனடியா பாத்தீங்கன்னா இப்ப டென்வரோட கழுத்துல போகோதா கட்டி எடுத்து வைக்கிறாரு. நைரோபிய நம்ம வெளியே தான் கொண்டு போக போறோம், அவளை நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாரு. நைரோபி இந்த சமயத்துல அவளுடைய குழந்தை மேலே சத்தியம் பண்றா, கண்டிப்பா நான் வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட உங்களை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்றா. இந்த டைம்ல ரியோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அவங்களுடைய டார்ச்சர் ரொம்பவே கொடுமையா இருக்கும், அதை நான் அனுபவிச்சிருக்கேன், என்னை நம்பு, கண்டிப்பா நீ வெளியே போயிட்டா எங்களை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன்
போவேன்னு சொல்லிட்டு ரியோ சொல்றான். அது மட்டும் இல்லாம டோக்கியோவை பார்த்து ரியோ கண்ணை காட்டுறாரு. சோ இப்படி ஒருவொருத்தரும் கண்ணை காட்டி நின்றுட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல பாலர்மோ ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்ப மட்டும் நம்ம நைரோபியை வெளியே அனுப்பணும்னா நைரோபியை அவங்க கண்டிப்பா சாகடிச்சிருவாங்க. நம்ம டீம்ல இருந்து இன்னொரு ஒரு ஆளையும் நம்ம இலக்க வரும்னு சொல்லிட்டு பாலர்மோ சொல்றாரு. இன்னொரு ஆளா யார் அந்த ஃபர்ஸ்ட் ஆள் சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும் போது ரக்கேல போலீஸ் சாகடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த பாலர்மோ இவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. நைரோபியோட பையனை இவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க, நைரோபி கிட்ட அவனுடைய பையனை காட்டுறேன்னு சொல்லி நைரோபியோட ஷோல்டர்லயே சுட்டு சாகடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நைரோபியோட தலையை பார்த்தே ஷூட் பண்ணிருக்க முடியும், எதுக்காக ஷோல்டரை பார்த்து சுடணும்? நைரோபியை நம்ம வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஷோல்டரை பார்த்து சுட்டிருக்காங்க. இப்ப மட்டும் நம்ம நைரோபியை வெளியே அனுப்பணும்னா நைரோபியால நம்ம எல்லா பிளானுமே சொதப்பிடும் சொல்லிட்டு பாலர்மோ சொல்றாரு. இப்ப பாலர்மோ சொன்னதை கேட்டுட்டு பாலர்மோ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துலயே நைரோபியை இவங்க எப்படி காப்பாத்துதுன்னு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவங்க பிளான் டாக்டர்ன்ற அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. பேங்க் ஆஃப் ஸ்பெயின் குள்ள இவங்க போறதுக்கு முன்னாடியே மிலிட்டரியில யூஸ் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்டும் அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ரொஃபசர் இவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு, நம்மள யாருக்காச்சு மிகவும் மோசமான காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா போலீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மள நம்மளே தான் காப்பாத்தி ஆகணும், அதனால நம்ம எடுத்துட்டு போற இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்மளே ஆபரேஷனை பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஒரு டாக்டருடைய ஹெல்ப் நமக்கு வேணும். பாகிஸ்தான்ல ஹகமதுன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவரு கூட நம்ம வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நம்மளால ஆபரேஷன் பண்ண முடியும்னு ப்ரொஃபசர் இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அந்த 2 மாசம் ட்ரைனிங்ல சொல்லிருப்பாரு. சோ இப்போ இவங்க அந்த பிளான தான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இங்க ஹாஸ்டேஜஸா இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் ஸ்பெயினோட கவர்னருக்கு மிலிட்டரியில கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால ஹெல்ப்புக்கு அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. நைரோபிக்கு இப்ப இவங்க ஆபரேஷன் பண்ண போறாங்க. இனிமே இந்த டீமுக்கு டோக்கியோ தான் இப்ப லீடரா இருக்க போறா. பாலர்மோ பேச்சை யாருமே கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் பாலர்மோக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஆபரேஷன் அதுல இருக்க தங்கத்தை நீங்க உருக்கியே ஆகணும். எல்லா கோல்டையுமே ஒண்ணு விடாம எல்லா கோல்டையுமே நீங்க மெல்ட் பண்ணா மட்டும்தான் என்னால உங்களை வெளியே கொண்டு வர முடியும், இல்லனா இந்த பிளானை சொதப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 2 மாசம் ட்ரைனிங்ல ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு. சோ கோல்டை மெல்ட் பண்றது தான் முக்கியமானது. சோ அதுதான் இந்த பிளான் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா டோக்கியோ பொகோட்டா கிட்ட அண்டர் கிரவுண்டுக்கு வேகமா போயிட்டு கோல்ட மெல்ட் பண்ற வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க பண்ற ஆபரேஷனுக்கு ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ்ன்ற இந்த 2 பிளட் குரூப் தேவைப்படுது. அதனால ஹாஸ்டேஜஸ் யாராச்சும் இந்த 2 பிளட் குரூப்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பிளட்ட கலெக்ட் பண்ண சொல்லி டென்வரை டோக்கியோ அனுப்புறா. ரியோ பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தான்ல இருக்க அந்த ஹகமதுன்ற டாக்டர் கூட கனெக்ட் பண்றாரு. வீடியோ கால் மூலியமா அந்த டாக்டர் சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணி நைரோபிக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்கணும். டென்வர் பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ்டேஜ் கிட்ட போயிட்டு ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்கும் போது அங்க ஒரு சில பேர் கை தூக்குறாங்க, அதுல ரோமனும் ஒருத்தன். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப டென்வர் கூட்டிட்டு போறாரு. கூடவே அந்த ஹாஸ்டேஜ்ல ஒருத்தவங்க நர்ஸாவும் இருந்திருக்காங்க, அவங்களை இப்ப ஹெல்ப்புக்காக டென்வர் கூட்டிட்டு போறாரு. சோ இப்படி இவங்க ஹாஸ்டேஜஸ் கிட்ட இருந்து பிளட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ரோமன் பாத்தீங்கன்னா டென்வர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், என்னுடைய ஸ்பெர்ம்ல இருந்து வந்த ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நானும் மோனிகாவும் ரொம்பவே நெருக்கமா இருந்தோம், அது மட்டும் இல்லாம என்னுடைய பையனை மோனிகா என்கிட்ட காட்டுன்னு சொன்னான்னு டென்வர் கிட்ட ஏதேதோ சொல்லி டென்வரை அர்த்தரோ கோவப்படுத்துறான். ரோமன் சொல்றதெல்லாம் உண்மையா, இவன் என்ன சொல்றான் சொல்லிட்டு மோனிகா கிட்ட கேக்கும் போது அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா நான் உடனே அவனை தள்ளி விட்டுட்டேன்னு மோனிகா சொல்றா. அது மட்டும் இல்லாம ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ்ன்ற இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும் தான் டென்வர் கூப்பிட்டான். ஆனா ரோமனை செக் பண்ணும் போது அவனுக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, இதை மட்டும் நைரோபிக்கு இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நைரோபி கண்டிப்பா இறந்து போயிருப்பா. கோபம் வருது,
அது மட்டும் இல்லாம என்னுடைய பையனை இவ்வளவு கோவம் இருக்க உன்கிட்ட நான் வளர்க்க விரும்பலன்னு மோனிகா சொல்றா. சோ இப்படி மோனிகா சொன்னதுக்கு அப்புறம் டென்வர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. சோ இந்த சமயத்துல போலீஸ் எல்லாருமே ப்ரொஃபசரை தேடி ஹைவேல போயிட்டு இருக்கும் போது ஹைவேல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கத பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த கார்ல ப்ரொஃபசர் தான் இருந்திருக்கணும். எதை வச்சு இவங்க ப்ரொஃபசர் இந்த கார்ல இருந்திருப்பாருன்னு சொல்றாங்கன்னா, இந்த காரை யாரோ ஒருத்தவங்க வில்லேஜ் கிட்ட இருந்துதான் திருடி இருக்காங்க. அந்த வில்லேஜ் ப்ரொஃபசரும் ரக்கேலும் ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த காரோடைய டிக்கில மரம் ஏறக்கூடிய பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இதே மாதிரி டிவைஸ் தான் ரக்கேல பிடிக்கும் போது அவகிட்டயும் இருந்தது. சோ ப்ரொஃபசர் தான் இந்த கார்ல வந்திருக்கணும். இங்க இருக்க ரத்தத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ப்ரொஃபசருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கணும். இந்த விஷயத்த உடனே ஏஞ்சல் காலனிலான டமாயோ கிட்ட சொல்றாரு. டமாயோ என்ன சொல்றாருன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலையும் உடனே அலர்ட் பண்ணுங்க, ப்ரொஃபசர் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்றாரு. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ள இருக்க ஒரு டெக்னீஷியன் டமாயோவை கூப்பிடுறாரு. டமாயோ என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள ஏதோ ஒரு சிக்னல் போயிட்டு இருக்கு, உள்ள இருக்கிறவங்க யார்கிட்டயோ கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, மேபி அது வீடியோ சேட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த வீடியோ காலை நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க டீப் வெப் யூஸ் பண்றாங்க. அவங்களோட டேட்டா ரொம்பவே செக்யூரா இருக்குன்ற விஷயத்தையும் டமாயோ கிட்ட சொல்றாரு. சோ இவங்களால பாத்தீங்கன்னா அந்த சிக்னலை ஹேக் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீடியோ கால் பேசுறாங்கன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். சோ அதனால இந்த ஏரியா முழுக்க எல்லா சிக்னலையும் அவங்க ஜாம் பண்ணி விட்டுறாங்க. சோ இப்படி இவங்க பண்றதுனால உள்ள இருக்கவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது, வெளியே அவங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா டென்ட் இருக்க அந்த டெக்னீஷியன் சிக்னலை ஜாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதே டைம்ல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ள நைரோபிக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ சாட்ல டாக்டர் ஒரு ஒரு விஷயமா சொல்ல சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையாவே இவங்க ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. நைரோபியோட லங்ஸ்ல அடிப்பகுதி இப்ப இவங்க கட் பண்ணி எடுத்தாகணும். சோ டாக்டர் சொல்றதை இவங்க இப்ப கேர்ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். சோ இதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டென்ட்ல இருக்க ஒருத்தர் டெக்னீஷியன் சிக்னல் ஜாம் பண்ணி விட்டதனால இங்க சிக்னல் ஜாம் ஆயிடுது. சோ டாக்டரோட இருந்த கனெக்ஷன் இப்ப முழுசா கட் ஆயிடுது. ரியோவும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பாக்குறாரு. சிக்னல் முழுசா போயிடுச்சுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கு மேல என்ன ஆக போகுது, டாக்டருடைய ஹெல்ப் இல்லாம இவங்க ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்ணா நைரோபியோட உயிருக்கு தான் ஆபத்து. சோ அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தை நம்ம வர வர எபிசோட்ல பார்க்கலாம். சோ இந்த இடத்துலயே மணி ஹைஸ்ட் சீசன் 4ல எபிசோட் முடியுது. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. சோ இதே மாதிரி அடுத்த அவசரமான எபிசோட்ல உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.